ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பப்ஜி ஹெல்மெட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம பப்ஜி ஹெல்மெட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணிடுங்க. சரி வாங்க, நம்ம எப்படி செய்யறோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கன்னை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய ரோல் செஞ்சு எடுத்துக்கோங்க. அதை அந்த ரோல் தான் பெரிய ரோல் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரோல் செஞ்சு எடுத்துகிட்டு கீழே ஒரு சின்ன ரோல் செஞ்சு இதுக்கு ஒட்டிக்கோங்க. அடுத்தது அப்புறம் இங்கே மூணு ரோல் செஞ்சு இங்கே ஒட்டிக்கோங்க. இங்கே நாலு ரோல் மூணு ரோல் வந்திருக்கும். 1, 2, 3, 4 ஃபோர் ரோல் வந்திருக்கு நம்மளுக்கு. இதாக பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு ரோலாக தான் வந்திருக்குது. இதாக பாருங்கள், எல்லாமே நான் ரோல் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டிக் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு கரெக்டாக இது உள்ளே போகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இதாக பாருங்கள், இது கரெக்டாக இப்படி உள்ளே போகும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக செஞ்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி உள்ளே போகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. பின்னாடி லப்பர் பேண்டை ஒரு மூணு லப்பர் பேண்ட் போட்டு மடக்கி டேப் போட்டு சுற்றிக்குங்க. பாருங்கள், டேப் போட்டு சுற்றிக்குங்க. மடக்கி இந்த மாதிரி டேப் போட்டு சுற்றிக்கிட்டு அப்புறம் அதை உள்ளே விட்டுட்டு மேலே ஒன்று ஒட்டிக்குங்க. மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குங்க. மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இதை இழுத்து இதில் போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இழுத்து போட்டுக்குங்க. இதே மாதிரி இழுத்து போட்டுக்குங்க. இதே மாதிரி இழுத்து போட்டிங்கன்னா அப்புறம் ஒரு ஏதோ புல்லட் சின்னதாக ஏதோ கல் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. சின்னதாக ஏதோ கல் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கல்லுங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேப்பரில் உருண்டை உருண்டே செய்யுங்களா அந்த மாதிரி செஞ்சு இதுக்குள்ளே போட்டுக்குங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை பிடிச்சி இப்படி இழுத்து எப்படி விடுங்க. இதை இதே மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதா பாருங்கள், இதா பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட கன் ரெடி. அப்புறம் மேலே நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இந்த டிசைனில் கூட நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஓகே, நம்மளோட பிஸ்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நாம ஹெல்மெட் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி ஹெல்மெட் செய்ய போறோம்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 14 சென்டிமீட்டருக்கு ரவுண்டை போட்டுக்குங்க. ஒரு மீடியமாக ஒரு உள்ளே ஒரு ரவுண்டை போட்டுக்குங்க. ஓகே, ரவுண்டை போட்டு இந்த ரவுண்டு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த ரவுண்டை கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே கரெக்டாக இந்த சென்டராக பார்த்து ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு இந்த சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இதையே கட் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு ஒரு டைம் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்ததுக்கப்புறம் உள்ள ஒரு சர்க்கிள் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த சர்க்கிளை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெண்டையுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே, நாம இப்போதையே கட் பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு பீஸ் 2 சென்டிமீட்டரில் எடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே இருக்கிற ஒரு பீஸில் இதைய போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை ரெண்டையும் ஒட்டியாச்சு. இது ஒட்டினதுக்கப்புறம் இதைய அதே மாதிரி அழகாக இப்படி ஒட்டிக்கங்க இதையுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இது ஒட்டியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கங்க. ஒட்டினதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கண்ணாடி அட்டை எடுத்துக்கங்க. கண்ணாடி அட்டை எடுத்துட்டிங்களா, அந்த கண்ணாடி அட்டையை நாம் வச்சிருந்தோம் இல்லையா, நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடு அது மேலே அப்படியே ஒட்டிக்கங்க. இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கங்க. இந்த பாருங்க, இதே மாதிரி நீங்களும் ஒட்டிட்டீங்களா, இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அட்டை எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஹோல் போட்டுருங்க. அதில் இதையே கரெக்டாக ஒட்டிக்குங்க. இப்படி நல்லா வளைச்சி இதையே ஒட்டுங்க. நல்லா இப்படி வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வளையும், அட்டை வந்து நல்லா வளையும். வளைச்சி இதே நம்ம இப்போ ஒட்ட போகிறோம் இப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை ஒட்டியாச்சு. சூப்பராக இருக்குது, இப்போ பார்க்கவே நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸ் எடுத்து இந்த இடத்துல இங்கொன்று கீழொன்று ஒட்டிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இது சூப்பராகவே ஒட்டியாச்சு பாருங்க. இப்போ நம்ம சூப்பராகவே ஒட்டியாச்சு, சூப்பராக இருக்குது. அடுத்தது இங்கே ரெண்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. அதைய இந்த இடத்துல ஒன்று ஒட்டிக்குங்க. இதைய இந்த இடத்துல ஒன்று ஒட்டிக்குங்க. அவ்வளோதான், இந்த இடத்துல ஒன்று ஒட்டிங்க, இந்த இடத்துல ஒன்று ஒட்டிக்குங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெண்டு பக்கம் ஒட்டிட்டோம், சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, அடுத்தது இந்த மாதிரி சர்க்கிளா ஒன்று எடுத்துக்கோங்க. சர்க்கிளா ஒன்று எடுத்துட்டு அதுல இதே மாதிரி லைனா நிறைய கோடு போட்டு அதே லைட்டா கட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே இப்படி வளைச்சிக்குங்க. டக்குன்னு நல்லா இதே மாதிரி வளைச்சிக்குங்க. இதே மாதிரி நல்லா இப்படி வளைச்சிட்டே வாங்க. எல்லாத்தையும் வளைச்சிக்குங்க. இதே மாதிரி நல்லா அப்படியே வளைக்க முடிகிற அளவுக்கு எப்படி வளைக்க முடியுதோ அது வரைக்கும் நல்லா வளைச்சிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா வளைச்சிட்டேன். வளைச்சதுக்கப்புறம் இதே மாதிரி வச்சு டேப்பை வச்சு ஒட்டிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபெவிக்விக்லேயே ஒட்டிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் ஃபெவிக்விக்லேயே ஒட்டிக்கிறேன். நம்ம வந்து இப்போ இது பண்ணி முடிச்சாச்சு. என் தலைக்கு கரெக்டாக பத்துது, சூப்பராக இருக்குது. ஆனால் இப்படி வெளியே வந்திருக்குது பரவாயில்ல, கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வர வச்சுக்கோங்க. நாம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையே எடுத்துக்கோங்க. அதைய ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு பிடிச்ச பக்கம் இதே மாதிரி இப்படி நல்லா ஒட்டிக்குங்க.
அடுத்தது இதே மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கார்ட்போர்டில். அடுத்தது நம்ம செஞ்சு வச்சிருந்தீங்க ஹெல்மெட்டில் இங்கே கேப் எல்லாம் இருக்குதுல்ல, அதிலெல்லாம் கொஞ்சம் ஃபேக் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடம் கரெக்டாக ஃபேஸ் கரெக்டாக இருக்குதோ அந்த இடத்த வச்சுட்டு பேக் பின்னாடி இடத்துல இதையே இதே மாதிரி ஒட்டிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பின்னாடி ஒட்டினதுக்கப்புறம் இது இருக்குது இல்லையா, நாம் செஞ்சிருக்கணும் இல்லையா, அதைய இதைய கரெக்டாக ஒட்டிக்குங்க. இந்த இடத்துல முன்னாடி இடத்துல கரெக்டாக இதைய இதே மாதிரி ஒட்டிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பப்ஜி ஹெல்மெட் இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பாருங்க.